அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பர்டிகுலர் தமிழ் சமையலில் இன்றைக்கி சிக்கன் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் ரோல் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். சரி, சிக்கன்லையும் செஞ்சு காமிங்கன்னு கேட்டதுனால இன்றைக்கி சிக்கன் ரோல் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அதுக்கு நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே அந்த இறைச்சியை வந்து எப்படி சேர்க்கறது, அந்த உள்ளே வைக்கிற அந்த கறி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 300 கிராம் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனில் வந்து நான் மஞ்சளும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் தனி சிக்கன், எலும்பில்லாத சிக்கன் எடுத்தால் போதும். எலும்பில்லாத சிக்கன் நீங்கள் கட் பண்ணி துண்டு பீஸாகவும் எடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இந்த கீமா மாதிரி கொத்தி கூட நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து கொத்தி தான் எடுத்துருக்குறேன். எடுத்து 300 கிராம் சிக்கன் இறைச்சி இருக்குது. உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து இவ்வளோ தான் சேர்க்கணுமா அப்படின்னா உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ இறைச்சி சேர்க்கணும், உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கணும்னு உங்கள் விருப்பம் எப்படி இருக்கோ, அல்லது உங்கள் வீட்டில் எவ்வளோ இறைச்சி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் வந்து அடுப்பில் சட்டி வச்சுருக்கிறேன். இந்த இறைச்சியை வதக்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன்னா சிக்கனில் கூட அந்த கொழுப்பு இருக்கும், அது கூட கொஞ்சம் எண்ணெய் விடும். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து அந்த எண்ணெயில் சேர்க்க போகிறோம். சிக்கனை இந்த மாதிரி கலக்கி விட போகிறேன், கட்டி பிடிக்காம. சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்து அந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, பெரிய சீரகம், சின்ன சீரகம், கடுகு எல்லாமே வறுத்த பவுடர் 1 ஸ்பூன், அடுத்தது நம்மளுடைய கறி பவுடர், மிளகாய்த்தூள் போடுறேன். சிலர் வந்து மிளகாய், செத்தல் மிளகாயை வந்து கொஞ்சம் பிளண்டர் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் மசாலாவோட இருக்கிறேன். நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா எனக்கு கொஞ்சம் பிடிக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். நம்ம குழம்புக்கு சேர்க்குற மசாலா குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். ஒருவேளை உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் 1 கரண்டி தனி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா 2 கரண்டி மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ஓகே. அவிச்சு மசிச்சு வச்ச 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்ப்போம். உருளைக்கிழங்கையும் இந்த சிக்கனை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் ரோலுக்கு தேவையான கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரோல் வந்து எப்படி சுற்றுறது என்றதை நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். ரோல் சுற்றுறதுக்கு ரோல் பேப்பர், அதாவது நான் வந்து ரெடிமேடாக ரோல் பேப்பர் வாங்கியிருக்கிறேன். சிலர் வந்து மைதா மாவில் அல்லது கோதுமை மாவில் வந்து தோசை மாதிரி சுட்டு எடுப்பாங்க.
அந்த தோசை மாதிரி சுட்டெடுக்கிறது என்ன நடக்கும்னா அது கிறிஸ்பியாக இருக்காது. நீங்கள் சாப்பிடும்போது அந்த மொறுமொறுப்பு உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் வெளியில் இருக்கிற அந்த பட்டர் தூள் வந்து உங்களுக்கு கிறிஸ்பி கொடுக்கும், ஆனால் அந்த ரோல் வந்து ஒரு மாதிரி தோசை மாதிரி இருக்கிறதுனால அந்த கிறிஸ்பியாக அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி பேப்பர்னால் மொறுமொறுப்பு தன்மை இருக்குது. நான் இது தாய்லாண்டில் வேணுனது, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்களில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 நீளம் அகலம் உள்ள பேப்பரை தான் நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த உள்ள இருந்த அந்த ரோல் பேப்பர் எடுத்தாச்சு. ரோல் பேப்பர் எடுத்துட்டு நான் ஒரு கட்டிங் போர்ட் வச்சுருக்கேன் மேலேன்னா அது சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் கட்டிங் போர்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கீமா உருளைக்கிழங்கு இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து என்னோடய கை பதத்துக்கு அந்த அளவுக்கு எடுக்கிறேன். கரெக்டாக அதை இங்கே நடு சென்டரில் வைக்கணும். இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இந்த இந்த பேப்பரை இந்த பக்கமாகவும் இதை வந்து இந்த பக்கமாக மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இதை இப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். அப்படியே சுற்றணும் மெதுவாக. ஓகே, இந்த மாதிரி சுற்றணும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரோல் எல்லாமே நம்ம வந்து சுற்றிட்டோம். எனக்கு வந்து 13 ரோல் வந்து வந்தது. 1/2 கிலோ உருளைக்கிழங்குல 300 கிராம் இறைச்சி சேர்த்ததில் 13 ரோல் எனக்கு வந்திருக்கு. இப்போ ரோல் சுற்றிட்டேன். இதுக்கு அடுத்த வேலை என்னென்னா கொஞ்சம் கோதுமை மாவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரமா கரைச்சி அந்த கரமாவில் இதை துவச்சி பட்டர் தூளில் நம்ம வந்து ஃபுல்லாக நினச்சி எடுக்கணும். நம்ம எப்படி வந்து மரக்கறி ரோலில் செஞ்சோமோ அந்த மரக்கறி ரோலுக்கு செஞ்சதை போல தான் அதே ஸ்டெப் தான் செய்யணும். இப்போ மைதாமா 1 கப் எடுத்து அதில் தண்ணி 1 கப் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கரமா மாதிரி கரைச்சி எடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். நீங்கள் முட்டை சேர்த்து முட்டையில் வந்து உப்பு போட்டு அடிச்சுட்டு நீங்கள் முட்டையில் துவச்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். நான் வந்து மைதா மாவு அதாவது கோதுமை மாவில் நான் செய்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சுற்றி வச்சோம் இல்லையா ரோல், இந்த ரோலை எடுத்து இதில் நினைக்கணும். எதுக்கு நினைக்கிறோன்னா இந்த பட்டர் தூளில் இது வந்து ஃபுல்லாக துவைக்கணும். இப்போ அதுக்காக தான் இந்த மாவில் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இந்த சைட்லலாம் படாமல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து அதுக்குள்ளெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து போட்டெடுக்கணும். இதெல்லாம் இப்போ ஏற்கனவே நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த 13 ரோலையும் இதே மாதிரி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து எல்லா ரோலுக்குமே வந்து பட்டர் தூள் போட்டாச்சு. இதப்போ நெருப்பில் எண்ணெய் ஊற்றி சட்டியை வச்சுட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். பொறிக்கிற வேலை தான் இருக்குது. இப்போ நம்மளோட ரோலை பொறிக்க போகிறோம். பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ ரோலை சேர்ப்போம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் பொறிக்கணும். பொறித்த பின்பு இந்த மாதிரி டிஷ்யூ போட்டுட்டு
வச்சுக்கோம். இப்படியே மற்ற ரோலையும் பொரிச்சிடலாம்.